டூ பிரான்சில் நவிகோ அட்டை பயனர்களுக்கான இழப்பீடு அதிகரிப்பு. நவிகோ மாதாந்த பயண அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வேலை நிறுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட தொடர்ந்து பயனாளர்கள் 10 யூரோக்களிலிருந்து 91 யூரோக்கள் வரை தங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் ஒன்று வரும் ஜூலை 5ஆம் தேதி திறக்கப்படும். ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த இணையதளம் திறக்கப்பட்டிருக்கும். பயணிகள் தங்களது இழப்பீட்டுத் தொகையை கோர முடியும். 2 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற ஏற்புடையவர்கள் என்று எல்து பிரான்சுக்கான பொது போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான பல்வேறு வேலை நிறுத்தங்களால் பாதிக்கப்பட்ட பயனர்களுக்கு இழப்பீடு வழங்க ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்குவதாக அறிவித்த அரசாங்கம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. நவிகோ மாதாந்த பயண அட்டைகளை பெற்றுக்கொண்டவர்கள் பணம் செலுத்தியும் பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக SNCF நிறுவனத்தினால் இயக்கப்படும் ஏர் மற்றும் டிரான்ஸ்லியன் சேவைகளை பயன்படுத்தும் 2 மில்லியன் பேருக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக ஏர் சி சேவைகளை பயன்படுத்துவோர் பெருமளவானோர் போக்குவரத்து தடையினை சந்தித்திருந்தனர். அவர்களுக்கு நவிகோ கட்டணத்தில் தொகை மேலளிக்கப்படும் என்று இல்து பிரான்ஸ் பொது போக்குவரத்துகளின் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இல்து பிரான்ஸ் பொது போக்குவரத்து பயனர்கள் இந்த நெருக்கடிகளால் பெரிய இடையூறுகளை சந்தித்துள்ளனர். இதன் காரணமாக மக்கள் தங்களுக்கான பணத்தை திரும்ப பெறுவதன் மூலம் பயனடையலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.